ஹை கைஸ், வெல்கம் டு ஃபுட்பால் தமிழா. ஸோ ப்ரீமியர் லீகுடைய மேட்ச் டே 6 அதனுடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மேட்ச் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேன்செஸ்டர் யுனைடெட் வெர்சஸ் ஆஸ்டன் வில்லா, அந்த மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். மேன்செஸ்டர் யுனைடெட் ஃபேன்ஸ்க்கு வந்து உண்மையிலே இந்த சீசன் வந்து ஒரு அற்புதமான சீசனாக இருக்க வேண்டியது. ஏன்னா வந்து எவ்வளோ டாப் குவாலிட்டியான பிளேயர்ஸ்லாம் வந்து உள்ளே வந்திருக்கிறாங்க. ஜேடன் சான்ச்சோ, அவங்களுடைய லெஜெண்டான கிறிஸ்டியானோ ரொனால்டோ, அப்புறம் ரஃபேல் வரான், இந்த மாதிரி நிறைய டாப் குவாலிட்டியான பிளேயர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நிறையா குவாலிட்டியான பிளேயர்ஸ் உண்டு. மார்க்கஸ் ராஷ்ஃபோர்ட், எடின்சன் கவானி, ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ், இந்த மாதிரி இருக்கும்போது ஓகே, போன சீசனில் வேறு நம்ம வந்து செகண்ட் பிளேஸ் பிடிச்சோம், ஸோ இந்த தடவை எப்படினாலும் நம்ம கண்டிப்பாக ப்ரீமியர் லீக் டைட்டில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அவங்களுடைய ஸ்டார்டிங்கும் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிறிஸ்டியானோ ரொனால்டோவும் வந்ததுலேருந்து கோல் சரிச்சுக்கிட்டே இருந்தார். பட் அதிகமாக கண் வச்சுட்டாங்களா என்னங்கிறது தெரியல. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து எல்லா காம்படிஷன்லேயும் வந்து தோத்துக்கிட்டே வராங்க. ஏற்கனவே வந்து சாம்பியன்ஸ் லீக்ல வந்து யங் பாய்ஸோட தோத்து போனாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கராபவ் கப்லையும் தோத்து வெளியேறிட்டாங்க. சரி, இந்த மேட்ச் டே 6லயாவது இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி பார்த்தீங்களா, பழைய மேன்செஸ்டர் யுனைடெட் தான் நாங்க அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க அப்படின்னு நினைச்சா, இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டன் வில்லாவோட 1-0 அப்படின்னு சொல்லி தோத்துட்டாங்க. இந்த மேட்ச்லயே ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அந்த டெசிசிவ் பெனாலிட்டி, அந்த ஃபைனல் மினிட்ஸில் மேன்செஸ்டர் யுனைடெட்க்கு கிடைச்ச அந்த ஒரு பெனால்ட்டி சான்ஸ், எல்லாரும் என்ன எதிர்பார்த்துருப்பாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அதை கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான் எடுப்பார் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து எல்லாருடைய மைண்ட்லேயும் அதுதான் தோணும். இன்னொன்று வந்து பெனால்ட்டி எடுக்கிறதுல வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து பெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுவும் டெசிசிவ் பெனால்ட்டிலாம் வந்து அவர் நிறையா எடுத்திருக்காரு. ஸோ அவர் தான் எடுப்பார் அப்படின்னு நினச்சா, பட் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் தான் வந்து எடுத்தார். ப்ரூனோ ஃபெர்னாண்டஸும் ஒன்றும் மோசமான பெனால்டி டேக்கர் கிடையாது. ஈவன் வந்து ப்ரூனோ ஃபெர்னாண்டஸையும் ரொனால்டோவையும் வந்து, அதாவது ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் மேன்செஸ்டர் யுனைடெட்ல ஜாயின் பண்ண பிறகுலேருந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கன்வர்ஷன் ரேட் வந்து ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ்ட்டு தான் அதிகமாக இருந்திருக்கு, அது மறுக்கிறதுக்கு இல்லை. பட் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் வந்து எடுக்கிறதா இருந்துச்சு. பட் இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமிலியானோ மார்டினஸ், எல்லாருக்கும் தெரியும் அர்ஜென்டினாவுடைய கோல் கீப்பர், அவர் வந்து அந்த கோப்பா அமெரிக்காவில் வந்து நிறைய மைண்ட் கேம்ஸ் ஆடுவார். அதாவது அந்த கொலம்பியாவுக்கு எதிராக, அது மெயினாக வந்து எர்ரி மீனாக்கு எதிராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவர் அந்த அவர் செஞ்ச அந்த மைண்ட் கேம் அதுதான் வந்து அர்ஜென்டினா கப்பு ஜெயிக்கிறதுக்கே ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து கப்பு ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணத்தில் டிஃபென்ஸ் அண்ட் கோல் கீப்பிங், அதுக்கு வந்து நம்ம அதிகமான கிரெடிட்ஸ் கொடுத்தே அவனை அர்ஜென்டினா கப்பு ஜெயிச்சதில். அதில் வந்து இந்த எமிலியானோ மார்டினஸ் அவர் என்ன மைண்ட் கேம் வந்து அங்கே பண்ணாரோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு மைண்ட் கேமை வந்து இவர் இங்கேயும் பண்ணியிருக்காரு. அவர் பண்ணுறதை பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரூனோ வேணாம், எதுக்கு ரொனால்டோ எடுக்க சொல்லாமல் அப்படிங்கிற மாதிரி அவரே பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரூனோ ஃபெர்னாண்டஸுடைய மைண்ட்லேயே போய் உட்காந்துட்டாரு அப்படின்னு கூட கண்டிப்பாக சொல்லலாம். நிறைய பண்டிட்ஸ் வந்து அதை தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பாராட்டவும் செய்கிறாங்க எமிலியானோ மார்டினஸுடைய அந்த ஒரு மைண்ட் கேம் அவர் வந்து அவர் பண்ணுறது, அது வந்து உண்மையிலே ஒரு பாராட்டத்தகுந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சுங்க. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெனால்ட்டி டேக்கராக இருந்த ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் அந்த பெனால்ட்டி டெசிசிவ் பெனால்ட்டி வந்து மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஃபுல் கிரெடிட்ஸ் டு எமிலியானோ மார்டினஸ். ஸோ ஃபுட்பால்ங்கிறது ஜஸ்ட் வந்து நம்மளோட ஃபிசிக்கல், நம்ம லெக்ஸ் யூஸ் பண்ணி விளையாடுற கேம் கிடையாது. அதில் வந்து நம்மளுடைய பிரெயினையும் யூஸ் பண்ணணும். அந்த பிரெயினை இந்த மாதிரி கிரிட்டிக்கலாகவும் டிபிக்கலாகவும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எமிலியானோ மார்டினஸ் காமிச்சிருக்கிறாரு. தொடர்ந்து காமிச்சு வந்துகிட்டே இருக்கிறாரு. நேஷனல் டீமுக்கு காமிச்சிருக்கிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டன் வில்லாக்கும் காமிச்சிருக்கிறாரு. பட் ஃபேன்ஸ்க்கு எதிராகவே வந்து ஒரு டான்ஸ்லாம் போட்டார். எந்த அளவுக்கு அவரை அந்த டீம் ஃபேன்ஸுக்கு வந்து கடுப்பேறி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ மேட்சோடைய அல்டிமேட் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஆஸ்டன் வில்லா 1 எடுத்து ஜெயிச்சிட்டாங்க. ஓலே கன்னர் சோல்ஷர் சில சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு டவுன் கிரேட் ஆறாரு. சரி, டவுன் கிரேட் ஆறாரு, இவரை நம்ம வெளியே ஏற்றிடலாமா அப்படின்னு நினச்சோம்னா அந்த மேட்ச்சில் பார்த்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேபிளாக வந்து இவர் போய்கிட்டே இருக்கிறாரு. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் வந்து மேன்செஸ்டர் யுனைடெட் அவர் நீப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. கண்டிப்பாக இந்த அளவுக்கு குவாலிட்டியான ஸ்குவாட் இருக்கும்போது இன்னும் மேபி ஒரு குவாலிட்டியான மேனேஜர் வந்தாங்கன்னா யுனைடெட் வந்து இன்னும் அன்டச்சபிள்ஸாக மாறிடுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது என்னங்கிறத போக போக பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச் இப்படி முடிஞ்சிருச்சு. அப்படியே இன்னொரு மேட்ச் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
லிவர்பூல் வெர்சஸ் பிரெண்ட்ஃபோர்ட். ஏற்கனவே வந்து பிரெண்ட்ஃபோர்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆர்சனல் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே வந்து 2-0 ஜெயிச்சிருந்தாங்க, புதுசாக குவாலிஃபை ஆகி வந்தவங்க. இந்த மேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லிவர்பூலை கண்டெயின் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த மேட்ச் வந்து டிரா ஆயிடுச்சு. இந்த மேட்ச்ல லிவர்பூலுக்கு போட்டி கொடுத்து அவங்க எவ்வளோ அட்டாக்கிங் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு அட்டாக்கிங் பண்ணியிருக்கிறாங்க இந்த பிரெண்ட்ஃபோர்ட். லிவர்பூல் வந்து நம்ம டிஃபென்சிவ் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பாராட்டி பேசிட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ்லாம். இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 goals கன்சீட் பண்ணிட்டாங்க. யா கிளியர் கட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோல்ஸையும் சொல்ல முடியல அப்படின்னாலும் இருந்தாலும் வந்து அவங்க 3 goals அடிக்க விட்டுருக்குறாங்க லிவர்பூல். லிவர்பூலும் 3 goals அடிச்சிருக்கிறாங்க. யா தட் கோல் வந்து பார்த்தீங்கன்னா தியாகோ ஜோட்டா, முகமது சாலா, அகைன் முகமது சாலா மேட்ச்சுக்கு மேட்ச் கோல் அடிச்சுட்டே இருக்கிறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கர்டிஸ் ஜோன்ஸ், அவர் அடிச்ச அந்த ஒரு ராக்கெட், சூப்பரான ராக்கெட் கோல் அது. ஸோ இவங்க ஒரு கோல் போட்டாங்கன்னா பிரெண்ட்ஃபோர்டும் பதிலுக்கு ஒரு கோல் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஆஃப் சைட் கோல், அதே மாதிரி பிரெண்ட்ஃபோர்டுக்கு ஒரு ஆஃப் சைட் கோல் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சரா மாதிரியா போட்டி போட்டு ரெண்டு பேரும் விளையாடிட்டே இருந்தாங்க. ஸோ லிவர்பூலுக்கு இது ஒரு ப்ராப்ளம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீ அட்டாக் பண்ணுறியா நானும் ஹெவியாக அட்டாக் பண்ணேன் அப்படின்னா வந்து உடனே என்னால் பிரேக் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த மாதிரியான பிரெண்ட்ஃபோர்ட் மாதிரியான டீம் காட்டுறாங்க அப்படிங்கும்போது உண்மையிலேயே கொஞ்சம் அவங்க இன்னும் கொஞ்சம் சுதாரிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. ஸோ இதன் மூலமாக வந்து அவங்க பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணுறாங்க, 2 points இதில் வைத்தல் 2 points போகுது. பட் இந்த பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணாலும் இவங்களுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய டீம்களும் பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணதுனால இவங்க இன்னும் டேபிள் டாப்பர்ஸாகவே நீடிக்கிறாங்க. பட் அவங்க இன்னும் கொஞ்சம் சுதாரிச்சிருவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். பின்னாடி இந்த டிஃபென்ஸு ஓகே இந்த அளவுக்கு அவங்களும் ஃபுல் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணாங்கன்னா அதை எப்படி டிஃபென்சிவாக நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கண்டிப்பாக யோசிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியான பிளேஸ் லிவர்பூல் உண்டு. ஓகே கைஸ், அப்படியே இன்னொரு மேட்ச் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேவரட் 6 அப்படின்னு இருக்கிற அந்த ரெண்டு டீம்களுக்கு இடையிலேயே மேட்ச் வந்துருச்சு. அதில் ரெண்டு மேட்சஸ் அதே மாதிரி நடந்துருச்சு. அதில் நம்ம ஃபர்ஸ்ட் எந்த மேட்ச் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஸ்னல் வெர்சஸ் டோட்டனம். யா டோட்டனம் இந்த சீசனை வந்து ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் பிரேக் முன்னாடி அவங்க தான் வந்து டேபிள் டாப்பர்ஸாக இருந்தாங்க. 3 matches தொடர்ந்து விக்ட்ரி. அர்ஸ்னல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட், 3 matchமே தோல்வி. பட் இந்த இன்டர்நேஷனல் பிரேக்குக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நடந்த 3 matchலையும் அர்ஸ்னல் ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்த 3 matchலையும் டோட்டனம் தோத்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஈக்குவல் பாயிண்ட்ஸில் இருக்கிறாங்க. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷன் மேலே தான் வந்து ஆர்சனல் இருக்கிறாங்க. உண்மையிலேயே ஆர்சனல் ஃபேன்ஸ் வந்து நினைப்பாங்க, டேய் என்னையாவடா கலாய்ச்சிங்க, நார்த் லண்டனில் கலகாட்ட முடியாதபடி எங்களை இன்டர்நேஷனல் பிரேக்கு முன்னாடி இருக்க வச்சிங்கள, இப்போ நீங்கள் எங்கடா அவங்க மோத்த கொண்டு போய் வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்சனலுக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் நடந்துருச்சு. ஸோ இந்த மேட்ச் வந்து அதுவும் அவங்க அவங்கள முந்தி வர்றப்பையும் ஒரு சூப்பரான ஒரு நார்த் லண்டன் டெர்பிலே வந்து அவங்கள ஜெயிச்சு அவங்கள பீட் பண்ணி முன்னாடி வந்திருக்காங்க போது ஆர்சனல் ஃபேன்ஸ்க்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 3-1 அப்படின்னு சொல்லி ஜெயிச்சிட்டாங்க. எமிலி ஸ்மித் ரோவ் பர்சனலுடைய நம்பர் 10, அவர் வந்து உண்மையிலே இந்த மேட்ச்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. நல்ல கவுண்டர் அட்டாக்லாம் வந்து நல்லா கொடுத்தாங்க. அந்த அபாமியானுக்கு ஒரு பாஸ் கொடுத்து அதை எமிலி ஸ்மித் ரோவ் வந்து சூப்பராக அதை ரன் பண்ணி அந்த பாலை எடுத்துகிட்டு போய் திருப்பி அபாமியானுக்கே கொடுத்து அதை ஒரு கோல், அது உண்மையிலே ஒரு சூப்பரான கவுண்டர் அட்டாக். அடுத்து ஃபர்ஸ்ட் கோலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமிலி ஸ்மித் ரோவ் தான் வந்து போட்டிருந்தாரு. அடுத்து புக்காய சாக்கோ பேர ஒரு கோல் இருந்தது. இதுலேயும் ஒரே ஒரு கோல் டோட்டனம் அடித்தாங்க. அதுவும் யார் அடிச்சாங்க பார்த்தீங்கன்னா ஹியூ மின்சன். சன்னை விட்டா கோல் போடுறதுக்கு டோட்டனம்ட்டா ஆளே இல்லை போல இருக்கு, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இத்தனைக்கும் ஹாரி கேன் இருக்காரு, அவர் இது வரைக்கும் என்ன பண்ணாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இது வரைக்கும் ஒரு கோல் கூட அவர் அடிக்காமே இருக்காரு. ஸோ அவர் வந்து இப்படி ஸ்டெப்அப்பே ஆகாமல் இருந்தார் அப்படின்னா வந்து டோட்டனம் வந்து நிலைமை ரொம்ப பரிதாபம் ஆயிரும். அப்புறம் இவங்க வந்து பின்னாடி நோக்கி பயணம் செய்ய வேண்டிய நிலைமை ஆயிரும், அதாவது ரெலிகேஷன் ஜோனை நோக்கி. ஸோ டோட்டனம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நல்லா இருந்தாலும் இப்போ வந்து அகைன் சரிவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அர்ஸ்னல் வந்து பிக்கப் ஆகி நல்லா வந்துட்டு இருக்காங்க. அவங்க நார்த் லண்டன் டெர்பியில் வேற ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்கும். அடுத்து அபாமியாங் கோல் ஸ்கோரிங்கில் வந்துட்டாரு. புக்காய சாக்கா, அடுத்து எம்எல்ஏ ஸ்மித் ரோ, இந்த மாதிரி எல்லாருமே வந்து அவங்களுடைய அந்த ஃப்ரண்ட் 3 கோல் ஷாட்டில் வந்துட்டாங்கனாலே உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு நல்ல பூஸ்டப் இருக்கும். ஓகே நம்ம கண்டிப்பாக கோல் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அவங்க வந்து உண்மையிலேயே அடுத்து இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்அப் ஆவாங்க அப்படின்னு நாம ஃபீல் பண்ணுறோம். ஓகே கைஸ், இது ஒரு மேட்ச் நடந்திருக்கு. அடுத்து இன்னொரு ஒரு ஃபேவரட் 6 இருக்கிற ஒரு ரெண்டு டீம்ஸ் கடையில் ஒரு மேட்ச் நடந்தது. அது என்ன மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் த ரிமைனிங் 2, மான்செஸ்டர் சிட்டி வெர்சஸ் செல்சி. ஸோ இது வரைக்கும் பெப் கார்டியோலா வந்து செல்சி
எப்போ வந்து தாமஸ் டுக்கலுடைய கண்ட்ரோலுக்கு வந்ததோ அதுக்கு பிறகே பார்த்தீங்கன்னா அந்த பெப் கார்டியோலாவுக்கு தாமஸ் டுக்கலை மட்டும் சமாளிக்கவே முடியல. நாடா இது எல்லோ எவ்வளவோ பெரிய மேனேஜர்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், இந்த தாமஸ் டுக்கலை மட்டும் எனக்கு தலைவலியாகவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தாரு. ஏற்கனவே வந்து எஃப்ஏ கப், அடுத்து வந்து சாம்பியன்ஸ் லீக், இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து தாமஸ் டுக்கலுக்கு எதிராக அவரால் கம்பீட் பண்ண முடியாமல் தோற்று போயிருந்தாரு. ஸோ இந்த தடவை எப்படியாவது பழி தீர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேட்ச் வந்து அமைஞ்சது. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல வந்து 1-0 அப்படின்னு சொல்லிட்டு மான்செஸ்டர் சிட்டி வின் பண்ணிட்டாங்க. பட் இதுல முக்கியமான விஷயம் இந்த 1-0 விக்டரியா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. செல்சியை வந்து எப்பவுமே வந்து எவ்வளவு நல்லா சான்ஸ் கிரியேட் பண்றாங்க, எவ்வளவு நல்லா ஒரு பியூட்டிஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிற நமக்கு தெரியும். பட் இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி கண்ட்ரோல் மான்செஸ்டர் சிட்டி கீழே தான் இருந்தது. ஈவன் 1-2 சான்சஸ் கிடைச்சது, பட் நாட் அ பிக் சான்ஸ் ஃபார் செல்சி. அண்ட் மான்செஸ்டர் சிட்டிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கோல் ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஒரு தியாகோ சில்வா ஐ திங்க் ஒரு வைட்டல் சேவ் ஒன்று பண்ணாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் கிரிலிஷ் அவர் அடிச்சது ஸ்லைட்டாக மிஸ் ஆச்சு. அது வந்து கேப்ரியல் ஜெசூஸ்க்கு வேற இன்னொரு ஒரு சான்ஸ் கிடைச்சு நினைக்கிறேன். அந்த ஒன் கோல் ஸ்கோர் பண்ணதே வந்து கேப்ரியல் ஜெசூஸ் தான். ஸோ இந்த மாதிரி வந்து மான்செஸ்டர் சிட்டி ஃபைனலி ஓகே தாமஸ் டுக்கலுடைய செல்சியை வந்து பீட் பண்ணுறதுக்கான மார்க்கத்தை நான் கண்டுபிடித்து விட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க இந்த மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க. அண்ட் ஜோ கேன்சலோ அவரும் உண்மையிலேயே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். அவர் எங்கிட்டு எங்கிட்டாலும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ரைட் பேக்காக இருந்தாலும் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, லெஃப்ட் பேக்காக இருந்தாலும் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. உண்மையிலேயே ஒரு குவாலிட்டியான பிளேயர். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து மான்செஸ்டர் சிட்டி வின் பண்ணது மூலமாக அவங்க டேபிளில் வந்து பின்னாடி இருந்தாங்க இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் தோற்ற அந்த டோட்டனம் கூட தோற்ற உடனே டக்குனு பின்னாடி போயிட்டாங்க. அடுத்து அந்த டைம்லலாம் வந்து செல்சி, மேன் யுனைடெட், லிவர்பூல் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ மான்செஸ்டர் சிட்டி யா பழக்கம் போல போன சீசனில் எப்படி பின்னாடி இருந்து அப்படி டக் 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 டக்குன்னு முன்னாடி வந்தாங்களோ அதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி வந்து இப்போ செல்சியை வேற பீட் பண்ணது மூலமாக செகண்ட் பிளேஸ் புடிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து மான்செஸ்டர் சிட்டி. இந்த டீம் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும், அவங்க வந்து டவுன் ஆகி எப்பவுமே பின்னாடியே போயிடுவாங்கன்னு கிடையாது. ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க அப்படின்னா வந்து அடுத்த அதை பிக்கப் பண்ணுறதுக்கான வேலையை வந்து அவங்க எப்பவுமே பார்த்துட்டே இருப்பாங்க, அதே மாதிரி பிக்கப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ டேபிள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா வந்து லிவர்பூல் 14 பாயிண்ட்ஸோட அவங்க தான் வந்து டாப்ல இருக்காங்க. அடுத்தே வந்து பார்த்தீங்கன்னா வரிசையா 4 டீம் இருக்காங்க 13 பாயிண்ட்ஸ்ல. பட் ஜிடி டிஃபரன்ஸ் படி மான்செஸ்டர் சிட்டி செகண்ட் பிளேஸையும், அடுத்து செல்சி, அடுத்து மேன் யுனைடெட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எவர்டான். யா ஆஃப்கோர்ஸ் எவர்டான் நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த சீசன்ல வந்து ஸ்டார்டிங் ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் ஜேம்ஸ் ரொட்ரிகஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவர்டான் விட்டு வெளியே போயிட்டாரு. அவர் வந்து கட்டார் லீக்குக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன், அல் ரயான் அப்படிங்கிற டீமுக்கு. பட் அதை பத்தி தனியா எடுத்து பேசல, இட்ஸ் ஓகே. பட் வந்து பார்த்தீங்கன்னா எவர்டான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க 5th பிளேஸ். அடுத்து வந்து பிரைட்டான், வெஸ்டாம் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. பர்சனல் வந்து 20th பிளேஸ்ல இருந்தாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சது மூலமா 10th பிளேஸ் வந்துட்டாங்க. டோட்டனம் 1st பிளேஸ்ல இருந்தாங்க, 3 மேட்ச் தொடர்ந்து தோத்தது மூலமா 11th இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு நிலவரம். இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, லைகாஸ்டர் எப்பவுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா 13th இடத்துல இருக்காங்க. பட் ஜேமி வார்டி வந்து ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டே தான் இருக்காரு. ஏன்னா வந்து ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, ப்ரீமியர் லீகுடைய அந்த டாப் ஸ்கோரர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே ஆஃப்கோர்ஸ் மைக்கேல் அண்டோனியோ சொல்லியிருந்த இல்லையா, அவர் வந்து டாப்லேயே இருக்கார். இப்போ வந்து முகமது சாலாவும் வந்துட்டாரு, இதில் வேற ஒரு கோல் அடித்தது மூலமாக. அடுத்து ஜேமி வார்டி அவரும் வந்து டாப் ஸ்கோரர் லிஸ்ட்டில் தான் இருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 5 கோல்ஸ் அடிச்சிருக்காங்க. ரொமேலோ லுக்காக்கு அண்ட் ரொனால்டோ இன்னும் 3 கோல்ஸ்லேயே தான் இருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்ககிட்ட இன்னும் எதுவும் கோல்ஸ் பார்க்கல. அகைன் அசிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பால் போக்பா, அதுக்கு பிறகு ஸ்டார்டிங்கில் ஒரு வெறித்தனமான அசிஸ்ட் கொடுத்தாலும் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாரு. இன்னும் ஆனால் அவரை பீட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது, 7 அசிஸ்ட்லேயே இருக்காரு. செகண்ட் பிளேஸே வந்து பார்த்தீங்கன்னா 3 அசிஸ்டில் தான் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு ப்ரீமியர் லீக் மேட்ச் டே 6 முடிவில் நிலவரமாக இருக்கு. ஸோ மான்செஸ்டர் சிட்டி மேலே வந்துட்டாங்க, அர்சனல் கொஞ்சம் மேலே வந்துட்டாங்க, டோட்டனம் கீழே இறங்கிட்டாங்க, செல்சி மான்செஸ்டர் சிட்டி கூட தோத்ததன் காரணமாக மான்செஸ்டர் சிட்டிக்கு வழி விட்டுட்டாங்க. ஸோ நாம் ஆரம்பத்தில் நாம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 டீம் தான் வந்து டாப் 4 பிடிப்பாங்க சொல்லியிருந்தோம். இப்போ அதே 4 டீம் தான் வந்து அந்த டாப் 4 அதில் இருக்காங்க. இன்னும் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த ப்ரீமியர் லீகை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இதில் இன்னும் என்னென்னலாம் சுவாரஸ்யமாக நடக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வாட்ச் பண்ணலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.